மாணவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். நான் உழைச்சனே, ஓடுனனே, தேவனுக்காக செய்தேனே, இன்னும் ஒரு பலனை பார்க்கலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6:11 யூதாவே, யூதாவேங்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஜனட், உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ராதா, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நமக்கு ஒரு அறுப்பு காலம் உண்டு அப்படின்னு ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு. அந்த அறுப்பு காலம் சமீபமாகவே இருக்கிறதுன்னு நம்ம நம்புவோம் பிரியமானவர்களே. ஏன்னா வார்த்தை வந்ததுன்னா தேவன் கட்டாயம் செய்வார். நான் தேவ ராஜ்யத்துக்காக ஓடுனே சிஸ்டர், கொடுத்தேனே, எனக்குரியதெல்லாம் கொடுத்துட்டேன், இன்னும் என்னுடைய டைமை கொடுத்தேன், என் சமயங்களெல்லாம் கொடுத்து அவருக்காக உழைச்சேன், எங்க சபைக்காக நான் உத்தரவாதத்துடன் சில காரியங்களை செய்தேன், தேவனுடைய ராஜ்யத்தின் அப்லிப்ட்மெண்ட்டுக்காக, முன்னேற்றத்துக்காக நான் எவ்வளவோ காரியங்களை செய்தேனே, ஏன் இன்னும் அறுவடைய பார்க்கல? பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வேலை, என்னுடைய வேலை உன் வாழ்க்கையில வரும்போது யூதாவே, உனக்காக நியமிக்கப்பட்ட அந்த அறுவடையின் காலத்தை நீ பார்ப்ப. எல்லாருக்கும் உண்டு ஒரு வேலை இல்லையா? உலகத்தார் கூட சொல்லுவாங்கல்ல, ஆனைக்கு ஒரு காலம், பூனைக்கு கூட ஒரு காலம் வருமா? நம்முடைய அருள்நாதரும் கூட இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே, உனக்காக ஒரு அறுப்பு காலம், உனக்காக நியமிக்கப்பட்ட என்னுடைய அந்த வேலை, அறுவடையின் காலம் வந்து விட்டது. சந்தோஷமா இருப்பீங்களா? இது வசனங்க, ஆதலால் அப்படியே அதை சொந்தமாக்கி கொள்ளுங்க. எனக்காக என் தேவன் நியமித்த அந்த அறுவடையின் காலம் வந்து விட்டது. நான் அறுவடையை பார்ப்பேன், நிச்சயமா பார்ப்பேன். சந்தோஷமாயிருங்கள் பிரியமானவர்களே, உங்களுடைய களஞ்சியங்களை அவர் நிரம்ப பண்ணுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் நல்ல ரட்சகா, ஆவியானவரே, உனக்காக ஒரு அறுவடையின் காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்துல நீ அறுவடைய பார்ப்ப, அறுவடைய பார்ப்பாய். எந்த அறுவடைக்காக நீ காத்திருந்தாயோ அந்த அறுவடையை பார்ப்பாய். ஆவியானவர் எவ்வளவு தெளிவாய் நிச்சயமாய் எங்களுக்கு உறுதி சொல்லுகிறீரப்பா. இந்த உறுதியை நாங்க நம்புறோம் ராஜா. அப்பா, நீங்க கொடுத்த அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்வாய் மாறட்டும். எங்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த நல்ல நாட்கள், உங்களால நியமிக்கப்பட்ட அந்த நல்ல நாட்களை நாங்கள் ஆதி சீக்கிரத்துல இன்று முதல் கொண்டு நாங்கள் காண்போம் என்று உமக்குள்ளாய் நிச்சயித்து அறிக்கையிட்டு இந்த வார்த்தையை எங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறோம்ப்பா. அப்படியே செய்து முடியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.